நீங்கள் பணத்தை வந்து முதல்ல வந்து நேசிக்கணும். அந்த பணத்தை வந்து துட்டுங்கிறது, சில்லற காசு கொடுங்கிறது, தேவையே வந்து பயன்படுத்துகிற விதமே வந்து ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அவங்க. அப்புறம் பணத்தை வந்து இப்படி சுருட்டுவாங்க. நீங்கள் வந்து அதை நேசிக்கணும் முதல்ல அந்த பணத்தை. நீங்கள் உங்ககிட்ட என்ன, நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் கேட்டுக்கு, தமாஸ்கே சொல்ல, நான் என் வாழ்க்கையிலேயே அனுபவிச்சு பாடம், தினசரி 500 ரூபா நோட்டு, 100 நோட்டு கொண்ட ஒரு கட்டு, 10 கட்டு வச்ச பண்டல், பீராவில் ஒரு 500 மண்டல் இருக்கிறதா, டெய்லி காலை வந்துச்சு பீராவை திறந்து மணக்கட்டில் பணம் அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி பார்த்து சந்தோஷமாக நினச்சிட்டு நீங்கள் வாங்க. அது எவ்வளோ நாளில் வந்து அது நிறைவேறுதுன்னு பாருங்கள். அதுவே நீங்கள் வந்து நேசிக்காமல் நமக்கெல்லாம் அந்த பணம் எங்கேயோ வரப்போகுது, எப்பயோ சும்மா இவர் சொல்கிறாரு எங்கேயோ கிடைக்க போகுது, பணமே வராதியா, சும்மா இவர் கதை சொல்கிறாரியா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த பணமே வராதுன்னு முடிவை நீங்களே எடுத்துட்டாக்கா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரவே வராது. வச்சாதான் வரும் ஒன்று. இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம், கிடைத்தால் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம அதை செய்யலாம் இது செய்ய, கிடைத்தாலுங்கிற கேள்விக்குறி போட்டிங்கன்னா அது நிறைவேறாது. பணம் இருக்குது வீட்டில், அவ்வளோதான் அந்த பொருள் வாங்குகிறோம், முடிவு எடுத்தாச்சுனாக்கா கண்டிப்பாக பணம் வரும். அதுக்கு ஏன்னா அந்த பணத்துக்கு வந்து சக்தி என்னன்னாக்கா ஈர்ப்பு சக்தி. அது யார் விரும்புகிறாங்களோ அவங்ககிட்ட இந்த குழந்தைங்க எப்படி ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க நீங்கள் அன்பாக பேசி கை நீட்டுக்கு ஓடி வந்துடும், அது யாருன்னு கூட பார்க்காது. அந்த மாதிரி இந்த பணம் வந்து குழந்தைங்க மாதிரி, நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ விரும்ப, பண ஆசை வேணும், பண ஆசை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காக எப்பொழுது பார்த்தாலும் நாம் எங்காவது ஒரு விதத்தில் கடன் வாங்கியிருந்தோம்னு வச்சுங்க, அந்த கடனையவே தினசரி நினச்சிட்டு இருந்தோம்னா கடனை கட்டுற கடன் தான் வாங்க முடியுமொழிய சம்பாதிக்க முடியாது. நீங்கள் என்ன ஓட்டங்கள் தான், பணம் என்பது ஒரு பொருள், அது வந்து நமக்கு கடவுளும் கிடையாது இறைவனும் கிடையாது, அது ஒரு பொருள். அந்த பொருள் வந்து பணங்கிறத இந்தியா நாட்டில் வந்து மட்டும் உலக நாடு முழுவதும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒரு பொதுவான வங்கி இருக்குது. ரிசர்வ் பேங்க் வந்து பணம் அச்சடித்து கொடுக்குது, அவங்க கொடுக்குற பணத்தை நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தான் நமக்கு எல்லா தகுதியும் இருக்க வழிய, அந்த பணம் என்னுடையது என்று உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் உரிமையே கிடையாது. ஏன்னா அது நமக்கு சொந்தமே கிடையாது, அது ஒரு கருவி பயன்படுத்துகிறோம். அந்த பணத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்களில் வந்து வருமான வரியாக கட்ட சொல்லி அரசாங்கம் கேட்குது. நாங்கள் கொடுக்குற பணத்தை செலவு பண்ணி அதன் மூலியமாக சம்பாதிக்கிறீ, அதுக்கு தான் வரி கொடுன்னு கேட்குறாங்களே, நீங்கள் அச்சடிக்கிற பணம் இல்லை, நீங்கள் அச்சடிக்க முடியாது. ரெண்டாவது, இனிமேல் புதுசாக உங்களுக்காகவோ எனக்காகவோ இங்கே இருக்கிற யாருக்காகவோ புதுசாக பணம் அச்சடித்து கொண்டு வரக்கூடிய பணம் இல்லை, இருக்கிற பணத்தில் நமக்கு பணம் வேணும், ஆசைப்படுறோம். ஆசைப்படும்போது என்ன செய்யணும், மன ஒருமைப்பாடோட ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை வேலைக்கே போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், சம்பளம் வாங்கிட்டு அங்கேயே வேலைக்காரனாக இருக்கக்கூடாது, அந்த தொழிலுக்கு உரிமையாளர் ஆகணுங்கிற எண்ணத்தை முதல்ல மாற்றணும். எண்ணத்தை தொழிலில் வந்து மாற்றும்போது என்னாகன்னா உரிமையாளர் ஆயிடுவோம். நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாலும் அந்த வேலைக்கே போயிட்டுருப்பாங்க, பியூன் வேலைக்கு போகிறோம் அந்த வேலைக்கு போயிட்டு, அவங்க வந்து அதை பற்றி எதை கவலைப்பட மாட்டாங்க. அதோடு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணங்களே வராத போது எந்த பணமும் அவங்ககிட்ட வராது. நீங்கள் வந்து பணம் சேர்த்தணுன்னா முதல்ல வந்து எண்ணம், வாழ்க்கையில் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறக்கு ஏ இதே மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வங்கள் அதிகமாக வரும்பொழுது அந்த தொழில் செய்யக்கூடிய எல்லா தகுதிகளையும் வளர்த்துக்கிறோம். வளர்த்துக்கு போயிடாங்கன்னா வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் சில பேர் வேலையை செய்ய சொல்லுவாங்க மிஷினில், இதை பழகிட்டால் அந்த வேலையை நம்மளை செய்ய சொல்லிடுவோம்னு பயந்துட்டு எந்த வேலையுமே பழகாமையே வேலை செஞ்சிட்ருப்பான், அதோடையே இருப்பான். ஆனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலை செய்கிறான் பாருங்க, அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் முதலாளி ஆயிடுவாங்க, ஒரு கம்பெனிக்கு போயிடுவாங்க. இந்த பணம் என்கிற கருவி இருக்க, நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கைமாத்தலோ கடனோ வாங்கினீங்கன்னா வாங்கும்போது வாங்கிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக நீங்கள் உதவி பண்ணதுக்கு நன்றி, நீங்கள் ரொம்ப எங்களை கடைசி நேரத்தில் ரொம்ப சிரமத்தில் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் இல்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும், கொடுத்ததுக்கு நன்றி, காப்பாற்றினதுக்கு நன்றி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது என்ன செய்கிறோம், சண்டை போடுறோம், தப்பாக பேசுகிறோம், கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறோம், நாசமாக போ, தொலைஞ்சு போ, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் அந்த பணம் நினைக்கிது நம்மளை தொலைஞ்சுவோன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்ககிட்ட நம்ம போக வேண்டான்னு அது முடிவெடுத்துரும். நாசமாக போன்னு சொல்லிட்டா யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க இல்லையா. அந்த பணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, பணத்துக்கு உயிர் இருக்குது. பணத்துக்கு உயிர் மட்டும் இல்லை, அது வந்து என்றைக்குமே இறக்காத பொருள், அது உயிரோட்டம் உள்ள பொருள், அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. எதையுமே இப்போ நாங்கள் சட்டையே போட்டிருக்கோம், இந்த பட்டன் நேராக போட்டதுனால தான் நீங்கள் வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. கீழே மேலே போட்டு என்ன ஆகும், சாருக்கு ஏதோ கொஞ்சம் இன்றைக்கி மனசு சரியில்லையாட்டிருக்கு, மூளை கிளம்பி